குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கில் உயர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக ஸ்திரீகள் குணசாலிகளாய் இருக்கிறது உண்டு. ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், வேதனை, வியாதிகள், இவ்வளோ வருமானத்தை வச்சு நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், என் பிள்ளைகளுடைய ஃபீஸை நான் எப்படி கட்டுவேன், பலவிதமான ஒரு அங்கலாய்ப்பு ஒரு அநேக சகோதரிகளுக்கு காணப்படுகிறது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூடங்க, பணம் இருக்குதோ இல்லையோ, இருக்கிற வருமானத்தில் உங்கள் குடும்பத்தை நடத்துங்க. கணவன் மனைவி பிள்ளைகளோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் எது பற்றாக்குறையாக இருக்கிறதோ, ஒருவேளை வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை கடனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய ஃபீஸ் காரியங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் காரியங்கள், இதெல்லாம் குறித்து கலக்கத்தோடு இருக்கலாம். நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை கத்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து தருவா. இந்த நாள் இனிய நாளாய் மாறட்டும். காட் பிளஸ் யூ.